காலையில் பிரசவம், மாலையில் திருமணம். திண்டிவனம் அருகே நடந்த வினோதமான சம்பவம் குறித்து இப்போது பார்க்கலாம். திருமணமாகி குழந்தை இல்லாமல் பல தம்பதிகள் தவித்து வரும் காலகட்டத்தில் ஒரு பெண்ணிற்கு காலையில் பிரசவமும் மாலையில் திருமணமும் நடந்துள்ளது. என்ன நடந்தது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில்? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கடவம்பாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவரின் மகள் 20 வயதான கோகிலா. இவர் தனியார் கல்லூரியில் BA இறுதி ஆண்டு படித்து வருகிறார். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயதான பரமசிவம் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். காதலர்கள் நெருக்கமாக பழகியதில் கோகிலா கர்ப்பமானார். கர்ப்பமானதை வீட்டில் சொல்ல பயந்த கோகிலா கர்ப்பத்தை மறைத்து கல்லூரிக்கு சென்று வந்ததாக தெரிகிறது. நிறைமாத கர்ப்பிணியான நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வயிற்றுவலி ஏற்பட்டுள்ளது. அப்போதுதான் மகள் கர்ப்பமானதே தெரிந்ததாக கூறுகின்றனர் அவளது பெற்றோர். இதையடுத்து கோகிலாவை ஆவணிப்பூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு கல்லூரி மாணவிக்கு ஆண் குழந்தை, பின்பு மேல் சிகிச்சைக்காக தாயையும் குழந்தையையும் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருமணம் ஆகாமல் மாணவி குழந்தை பெற்றது குறித்து மருத்துவமனையிலிருந்து ஒலக்கூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அங்குள்ள மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மருத்துவமனையில் இருந்த கல்லூரி மாணவி கோகிலா குழந்தையுடன் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கடவம்பாக்கத்தில் இருந்த பரமசிவத்தையும் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் இருவரும் காதலிப்பதாகவும் பெற்றோருக்கு பயந்து கர்ப்பத்தை மறைத்து விட்டதாகவும் கூறியுள்ளனர். இந்நிலையில்தான் திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அருகில் உள்ள விநாயகர் கோவிலில் மாலையில் கோகிலாவிற்கு தாலி கட்டி பரமசிவம் திருமணம் செய்து கொண்டார். கல்லூரி மாணவி காலையில் குழந்தை பெற்ற நிலையில் மாலையில் காதலருடன் அவருக்கு திருமணம் நடைபெற்ற சம்பவம் திண்டிவனம் பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி